பொன்னியின் செல்வன் படத்தை வரவேற்க வேண்டும் என பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா தெரிவித்துள்ளார். ஒரு விதத்தில் நாம் அனைவரும் வரவேற்க வேண்டிய படம் அது, பிஎஸ் ஒன்னா இருந்தாலும் சரி, பிஎஸ் டூவா இருந்தாலும் சரி. பொன்னியின் செல்வன் இரண்டாம் பாகம் கடந்த வாரம் வெளியான நிலையில் கலவையான விமர்சனங்களை பெற்று வருகிறது. இந்த நிலையில் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா, பொன்னியின் செல்வன் முதல் பகுதியும் இரண்டாம் பகுதியும் எல்லாவற்றையும் நாம் வரவேற்க வேண்டும் என்றார். சோழ பேரரசு, பெரிய பேரரசு, பெரும் பலம் கொண்ட பேரரசு ஆகியவற்றை படித்தால்தான் மற்ற இடங்களில் தமிழின் மதிப்பு உயரும் என கூறினார். நாம் நம்முடைய ஆங்கிலேயர்களின் ஆட்சிக்கு முன்பாக இருந்த ஒரு காலத்தை இந்த படம் காட்சிப்படுத்தி இருக்கிறது என்ற அவர், படம் எளிமையாக எடுக்கப்பட்டு இருக்கிறது என்ற அவர், இந்த படத்தை நம்மை ஆர்வத்தோடு பார்க்க வைத்ததற்கு நம் கலாச்சாரமும் பழமையும் தான் காரணம் என்றார். ஒரு விதத்தில் நாம் அனைவரும் வரவேற்க வேண்டிய படம் அது, பிஎஸ் ஒன்னா இருந்தாலும் சரி, பிஎஸ் டூவா இருந்தாலும் சரி. ஏனென்றால் ஏதோ தமிழ்நாட்டினுடைய சரித்திரமே 1838 அப்புறம் பிறந்தது, அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டை யாரும் ஆளலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு மூளைச்சலவை நடந்து உச்சகட்டத்திற்கு போய், ஏனென்றால் ஏதோ தமிழ்நாட்டினுடைய சரித்திரமே 1838 அப்புறம் பிறந்தது, அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டை யாரும் ஆளலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு மூளைச்சலவை நடந்து உச்சகட்டத்திற்கு போய், ஏனென்றால் ஏதோ தமிழ்நாட்டினுடைய சரித்திரமே 1838 அப்புறம் பிறந்தது, அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டை யாரும் ஆளலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு மூளைச்சலவை நடந்து உச்சகட்டத்திற்கு போயிருக்கின்ற காலகட்டத்தில் நமக்கும் நம்மளோட சொந்த சரித்திரம் உண்டு. ஆனால் ஏதோ சேர சோழ பாண்டியர்கள் மத்தியில் ஒன்றிரண்டு சண்டைகள் யுத்தங்கள் நடந்திருக்கலாம். ஆனால் இதில் பெருமைப்படத்தக்க ஒரு விஷயம் என்னன்னு சொன்ன, சோழ சாம்ராஜ்யம், அது குப்த பேரரசு, ஹர்ஷ பேரரசு என்று சொல்லப்படுகின்ற பல்வேறு பேரரசுகளை விட பெரிய பேரரசு. இன்றைக்கி அப்படி இருந்தாலும் நாம் ஏன் அந்த அளவுக்கு ஒரு சோழ பேரரசு பற்றி மற்ற மாநிலங்களில் மக்களுக்கு சொல்லப்படவில்லை என்று சொன்னால், நான் அரசியல் பேசுகிறதுக்காக பேசலை, ஏன்னா ரொம்ப மன நிறைவாக இந்த படம் பார்த்து முடிச்சுட்டு வந்திருக்கேன். ஒரு நல்ல படங்கிறது மட்டும் இல்லை, வெற்றிவேல் வீரவேல் என்று அன்றே போட்ட கோஷத்தை தான் சோழ மன்னர்கள் போட்ட அந்த கோஷத்தை தான் இன்றைக்கி இந்து முன்னணி போட்டுக்கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது மக்களுக்கு புரிஞ்சிருக்குங்கிறதுனால ஒரு நிறைவோடு வந்திருக்கேன். நாம் நம்மோட தனித்துவம் பெருமை என்று சொல்லிக்கொண்டு நம்ம நாமே ஒரு ஷெல்லுக்குள்ளே சுருக்கி கொண்டு விட்டோம். தமிழாக அடுத்த மொழி படிக்கணும், படித்தாதான் தமிழுடைய சரித்திரம் மற்ற இடங்கள்லையும் பாடங்களில் இடம்பெற முடியும். ஆகவே விசாலமான ஒரு பார்வையோடு அதில் சொல்லப்போனால் காலாவதியான சித்தாந்தங்களை எல்லாம் பேசி கொண்டிருக்காமல் நாம் நம்முடைய ஆளுநர் அடிக்கடி வலியுறுத்துகின்ற ப்ரீ கலோனியல் ஹிஸ்டரி, ஆங்கிலேயர்களின் ஆட்சிக்கு முன்பாக நம்முடைய சரித்திரம் என்ன என்பதை நம்முடைய குழந்தைகள் அறியும் ஒரு ஆர்வத்தை தூண்டுகின்ற ஒரு படமாக இந்த பிஎஸ்1 பிஎஸ்2 ரெண்டுமே அமைஞ்சிருக்கு. நான் ரெண்டையுமே இதே தியேட்டரில் பார்த்துருக்கின்ற காரணத்தால் மக்களுக்கு ஒரு நல்ல திருப்பு முனையை திரை உலகு கொடுக்க துவங்கி இருக்கிறது. ஆகவே இதில் யார் யாருக்கெல்லாம் பங்கு இருக்கோ அவங்க அனைவரையுமே மனதார என்னுடைய பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வேறு எந்த கான்ட்ரவர்சியும் இதில் இல்லை, உண்மை நிலை யதார்த்தம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் வெற்றிவேல் வீரவேல் வீரவேல் நன்றி.